வெளியே பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கொண்டு பிஎஸ்6 பற்றி தான். பிஎஸ்4 பற்றி நீங்கள் ஃபுல்லாக ரிவ்யூ நான் பண்ணியிருப்பேன். இப்போ பிஎஸ்6ல நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க கிளியர் பண்ணுறாங்களா, வேறு என்னென்ன அப்டேட் கொடுத்துறாங்க, இப்போ வந்து கலர் டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துறாங்க, அதை பற்றியும் பார்ப்போம். இந்த வண்டி யாராவது ஆர்எஸ் கொண்டு எடுக்கிற மாதிரி கம்பேர் வச்சுருப்பீங்க, V3க்கும் ஆர்எஸ்க்கும் எது எடுக்கலாம் கம்பேர் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கொடுக்கல. BS3லேருந்து BS6 வரைக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துறாங்க. கலர் வேரியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. மற்றபடி BS4லேருந்து BS6ல வைப்ரேஷன், மற்ற சீட் கம்ஃபர்ட்டு, டேங்க் கெப்பாசிட்டி, அப்புறம் முன்னாடி டியூவல் ப்ரொஜெக்டர், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துறாங்க, கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா 24 BHP 9500 ஆகுது. நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா 80 நியூட்டன் டார்க், 8000 RPM ரொட்டேட் ஆகுது. BS4க்கும் BS6க்கும் இந்த பவர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் BS4 6 எனக்கு டிஃப்ரென்ஸாக தருது, பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி தருது. ஆனால் BS4ல வைப்ரேஷன் இருக்கிறதால இந்த பவர் எனக்கு அவ்வளோ இது தெரில, எனக்கு இந்த பவர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நார்மலாக எதாவது கொடுத்தோம்னா வெட் மெட்டபிள் வச்சாங்க கொடுத்துறாங்க. அதுக்கு பதில் அவங்க சிப்பர் கிளச் கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ V3னு பார்த்தீங்கன்னா 150 cc சிப்பர் கிளச் வச்சு ஒரு 1,80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. ஆனால் சிப்பர் கிளச் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு 200 cc கேட்ட மாதிரி சிப்பர் கிளச் கொடுக்கலாம் வெட் மெட்டபிள் கிளச். ஆனால் BS4ஓட இதுக்கு கிளச் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, கியர் ஷிஃப்டிங்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 300 mm வருது, பேக்கில் 230 mm வருது. இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா BS4ஓட BS6ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் பஞ்சியும் அந்த ஸ்மூத்னஸும் ஃப்ரண்ட்டில் தெரியுது. BS4ல சொல்ல வேணாம், அந்த பேக் டிஸ்க் வந்து ரொம்ப இதாகும் தேவையும், அதே மாதிரி பிரேக்கும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அதனால் BS6ல கொஞ்சம் நல்லாயிருக்கு, பிடிக்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் கொடுத்துறாங்க, பேக்கில் மோனோஷாக் கொடுத்துறாங்க. இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜாக கொடுத்துருந்தா BS6ல கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா USD கொடுத்துருக்கலாம் ஃப்ரண்ட்டில், பேக்கில் மோனோஷாக் அதே தான். எப்பவும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, சாஃப்டாகவும் இல்லை. ஆஃப் ரோடிங்கும் நல்லாயிருக்கு, நம்ம நார்மல் ரோடுக்கும் நல்லா தான் சொல்லுவேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன், USD கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன். USD ட்ராக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் KTM பைக்ஸில் மேக்ஸிமம் இருக்குது, 200 cc இருக்காது. அது இதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ரேசிங் ஃபோர்ஸ், ஒரு KTM RC 200 இல்லை Duke 200 தாண்டி தான் இந்த பவர் போகுது. அது 135 போகுதுன்னா இது 150 அந்த செக்மெண்ட்லாம் போது அதே மாதிரி டெலஸ்கோபிக் இது கொடுத்துருக்கலாம், இன்னும் நல்லா இருந்துக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த பர்பஸில் தான் இது கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்ஸ் பற்றி பேசிச்சு. இண்டிகேட்டர்ஸ் அதே தான் கொடுத்துறாங்க. மிக்சிமம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசியில் பார்த்தீங்கன்னா இதே தான் கொடுக்குறாங்க. ஆசியில் 800 வருது, நம்ம பல்சர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 600 வருது. மற்றபடி இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். ஏன்னா BS4ல ஏகப்பட்ட வைப்ரேஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எதில் தெரியுமா அப்படி இது பண்ணோம்னா டேங்க்லேருந்து வைப்ரேஷன் வரும், நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ராக்ஸு, அப்புறம் ஹேண்டில் பாஸ் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு 9000 RPM வரைக்கும் இந்த பைக் ஓட்டியிருக்கேன். ஓட்டும் போது எங்கே வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா இன்ஜின் வைப்ரேஷன் இருந்து ஒத்துக்கலாம். லைட்டு ஹேண்டில் பாஸில் மட்டும் வைப்ரேஷன் ஆச்சு, ரொம்ப லைட்டாச்சு. 6 months பைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு, இருந்தாலும் லைட்டாக எனக்கு ஹேண்டில் பாஸில் வைப்ரேஷன் ஆச்சு. என் பைக் 6 months அப்புறம் எனக்கு லைட்டாக டேங்க்லேயும் வைப்ரேஷன் வந்துச்சு, இதுலேயும் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் BS4 ஓட்டிட்டு BS6 ஓட்டும் போது உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். வண்டி கலரு வண்டி மாதிரி எந்த மாடல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கலனாலும் உங்களுக்கு உட்காந்து ஓட்டும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி டேங்க் பார்த்தீங்கன்னா சின்னதாக மாதிரி இருக்கும், அப்புறம் அதே மாதிரி ஹேண்டில் பாஸ் இப்போ RS 200 BS4ல கொஞ்சம் பெருசாக மேலே ஏற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் BS6ல கொஞ்சம் கீழே ஏற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். அது ஓட்டும் போது இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஓட்டும் போது இன்னும் லாங் ஓட்டலாம்னு தோணுது. அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், சீட்ஸ் வந்து BS4ல ஃபோம் ஆட் பண்ணலாம், ஜெல் சீட் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் BS6ல அவங்க இன்னும் சாஃப்டாக தான் கொடுத்துறாங்க, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 1200-1300 கிலோமீட்ஸ் ஓட்டுற மேலே ஓட்டும் போது நீங்கள் மாற்றிக்கலாம் தான் சொல்லுவேன். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு 300-400 கிலோமீட்டர் ஒரு ஸ்டெச்சில் ஓட்டினா இது உங்களுக்கு ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது, பிள்ளைகளுக்கு சாஃப்டாக தான் இருக்குது, ஃப்ரெண்ட்லியும் சாஃப்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா BS4ல நிறைய கேப் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம்லாம் நிறைய கேப் கொடுக்கும்போது நமக்கு வைப்ரேஷன் அதிகமாகச்சு. ஆனால் BS6ல அதை நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க ரெட்டிஃபை பண்ணி நமக்கு இன்னும் இது அந்த நெட் போல்ஸ்லாம் ரொம்ப டைட் பண்ணி கொடுத்தா வைப்ரேஷன் உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலை. நீங்கள் கீழே போட்டால் ஃபீல் ஆகாமோ வாய்ப்பு இருக்குது, ஆனால் கீழே போடாத வரைக்கும் அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அட்வான்டேஜ் இவ்வளோ தான். மேக்ஸிமம் இந்த வண்டி எடுக்கும்போது இந்த எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஓகே, RS 200 இதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவேன். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்அட்வான்டேஜ் நான் BS4ல சொன்ன வரைக்கும் இந்த டிஸ்அட்வான்டேஜ் தரலாம். ஆனால் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சொல்லுவேன். நான் BS4 இப்போ அப்பாச்சி 4V 200 4V பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. ரைன் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, அர்பன் மோட்லாம் வர கொடுத்துறாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியுது ஒரு 1,35,000 பைக்லேயே அவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இது 1,80,000 ஒரு இந்த பைக் இதுக்கு என்னென்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நேகவேஷன் ப்ளூடூத் கனெக்ஷனாக கொடுக்கலாம். அதெல்லாம் இன்னும் இதை தராதான் எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிப்பர் கிளச். ஒரு 200 cc 150 cc பார்த்தீங்கன்னா சிப்பர் கிளச் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பவர் உள்ள பைக்குக்கு ஒரு வெட் மல்டிபிளர் கிளச் தான் கொடுக்குறாங்க, அதுதான் எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியில் மேக்ஸிமம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஓட்டின வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ்லாம் அட்வான்டேஜாக மாற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு BS4லேருந்து BS6க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டு, எனக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்திங்கன்னா இல்லை லவுடராக இருக்குது. BS4 6ல ரொம்ப லவுடராக இருக்குது. ஆனால் பீட்டில் அந்த பீட், ஆனால் BS4
ஃபோரில் அந்த பீட் இருக்கும், ஆனால் அந்த லவுடரில் வேணும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா BS4க்கும் BS6க்கும் எக்ஸாக்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். BS4ல அந்த லவுடர் இருக்காது, ஆனால் அந்த லவுடர் தெரியுது, ஆனால் அந்த பீட் மட்டும் இதில் மிஸ் ஆகுது. ஆனால் அந்த BS4ல அந்த பீட் இருக்கும், அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 180,000 ஒருத்தன் தான் சொல்லுவோம். ஏன்னா மற்ற நம்ம என்னென்ன டிஸ்வான்டேஜ் சொன்னோமோ அதெல்லாம் இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிஸ்வான்டேஜே ரிமூவ் பண்ணிவிட்டு எது டிஸ்வான்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா அவங்க ஆட் பண்ணிக்கலாம், சிப்பர் கிளட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் நேவிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 200cc 180,000 கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு BS6க்கு அப்பாச்சி 4N2Vக்கு ப்ளூடூத்து, ஹர்பன் மோடு, ரைஸ் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இன்னும் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கான் ஒரு சின்ன டிசைன் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, சென்சார்ஸ் ஓகே, அது BS4லேருந்து இருக்குது சென்சார்ஸ். ஆனால் BS6ல அந்த சென்சார்ஸ் ஆட் பண்ணி ஒரு ப்ளூடூத் நேவிகேஷன் கொடுத்துருந்தா கூட எனக்கு ஓகேன்னு சொல்லலாம். அது இல்லாத கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. அப்புறம் இந்த சிப்பர் கிளச், மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி 180,000 ஒருத்தன் தான் சொல்லலாம். நான் BS4 கூட நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் சொல்கிறதுக்கு, ஏன்னா வைப்ரேஷன் அதாவது அந்த இதில் வைப்ரேஷன்ஸ் எனக்கு அதுதான், அந்த வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், வைப்ரேஷன் இருக்கே உங்களுக்கு அந்த தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த இதில் வைப்ரேஷன் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் க்ரூஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்த்தான் கேட்டிங்கன்னா ஒர்த் தான் சொல்லுவேன். அதுக்கு டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x80 வருது, பேக்கில் 130x70. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 140x70 கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டு கூட ஓகே, பேக்கில் டயர் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களே தெரியும் கேட்டிஎம் கூட தான் கம்பேர் பண்ண முடியும் இந்த பைக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு பவர் ரெண்டுமே. இது பார்த்தீங்கன்னா டயர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் கூட நல்லாயிருக்கும் கார்னரிங்கு. மேக்ஸிமம் இந்த பைக்கில் நீங்கள் கார்னரிங் பண்ணுற மாதிரி தான் 100 110 இது வரைக்கும் கார்னரிங் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடண்ட்டாக. அதுக்கு மேலே போனால் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா MRF தான் கொடுத்துறாங்க, ஜாப்ரேன் அதான் கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் இது ஆஃப் ரோடிங் அவ்வளோ சூட் ஆகுது, லாங்கு ஹைவேஸ்க்கு சூட் ஆகும். ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி தான் நீங்கள் வேறு டயர்ஸ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஆஃப் ரோடிங் அந்த அளவுக்கு கிரிப்பு தராதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் பைக்கில் தான் இருக்கு, இன்னும் ஒரு 3 இயர்ஸாக இதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு ஆஃப் ரோடிங்கில் அந்தளவுக்கு கிரிப் தரல, ஹைவேஸில் ஓகே, சிட்டிக்குள்ளே ஓகே, இது ரெண்டுத்துக்கு ஓகே தான் சொன்னேன். அந்த டயர்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். வண்டியை ஓனர் என்ன ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பம்பிள் வைசர் ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த ஃப்ரேம் சைடரு, அப்புறம் இந்த என்ன ப்ரோ இது மொபைல் ஹோல்டர் இது ஆட் பண்ணுறாங்க, பேர் மறந்துச்சு, மொபைல் ஹோல்டர். மேக்ஸிமம் நீங்கள் பைக்கை வாங்கினீங்கன்னா இந்த இது ஆட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன், ஃப்ரேம் சைடரு. ஏன்னா நான் என் பைக் ஆட் பண்ணாமல் தான் வைப்ரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் வாங்கின ஒரு ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளேம் சைடு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது பெட்டர்னு சொல்லுவோம். பம்பிள் விசிட் கூட இது பண்ண தவிர, அப்புறம் விண்ட்லெட் போட்டுருவாங்க. இது ஒரு 800 ப்ரோ, இது ஒரு 800, விண்ட்லெட் ஒரு 50, இது ஒரு 1500 ப்ரோ ஃப்ளேம் சைடரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஒரு 500, மேக்ஸிமம் ஒரு 2000 அந்த ரேட், ஏதோ 3000 வரும், 3000 அந்த ரேட்டுக்கிட்ட வருதுல்ல ப்ரோ, அதான் 3000 வரும் மேக்ஸிமம். இதை நீங்கள் ஃப்ளேம் சைடர் மட்டும் போட்டுங்க, நம்ம பைக் வாங்கினீங்கன்னா. நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் கைஸ் வீடியோ, பாய்.